Decimal numbers to rational numbers in the form P by Q. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஒரு டெசிமல் நம்பரில் சிங்கிள் டிஜிட்டில் பார் இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணும், ரேஷனல் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற வீடியோவில் நம்ம டூ டிஜிட்ஸ்க்கு மேலே பார் இருந்தால் அதை எப்படி ரேஷனல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஆல் ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸ்க்குமே டினோமினேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிங்கிள் டிஜிட் பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம், எத்தனை டிஜிட்க்கு மேலே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்க்கு மேலே பார் இருக்கோ அத்தனை நைன் ஆட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் டூ டிஜிட்ஸ் இருக்குது, ஸோ டூ டிஜிட்ஸ்க்குமே வந்து பார் இருக்குது, ஸோ நம்ம வந்து ரெண்டு நைன் ஆட் பண்ணணும். தென் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 23.43 மேலே பார் இருக்குது, ஸோ பார் இருந்தால் உங்களுக்கு தெரியும் இதுதான் ரிப்பீட்டிங் நம்பர். ஸோ இங்கே வந்து ரெண்டு டிஜிட்க்கு மேலேயுமே பார் இருக்குது, ஸோ இங்கேயும் 99. 4.2626க்கு மேலே பார் இருக்குது, ஸோ ரெண்டு டிஜிட்க்கு மேலே பார் இருக்கனால நம்ம வந்து 99 ஆட் பண்ணுறோம். 0.00352 பார், ஸோ இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபைவ் டிஜிட்ஸ் இருக்குது. அந்த ஃபைவ் டிஜிட்ஸில் வந்து டூ டிஜிட்ஸ்க்கு மேலே மட்டும்தான் பார் இருக்குது. நம்ம சொல்லியிருந்தோம் எத்தனை டிஜிட்க்கு மேலே பார் இருக்கோ அத்தனை நைன் ஆட் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இங்கே வந்து ரெண்டு நைன் ஆட் பண்ணுறோம். இன் அடிஷன் டு தட், டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்க்கு மேலே பார் இருக்கனால ரெண்டு நைன் ஆட் பண்ணோம். ரிமைனிங் த்ரீ டிஜிட்ஸ் பாருங்கள், அதில் வந்துட்டு எதுவுமே பார் கிடையாது. ஸோ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் பார் இல்லாத எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3. ஸோ அத்தனை டிஜிட்க்குமே வந்து த்ரீ ஜீரோஸ் ஆட் பண்ணோம் நீங்கள். ஸோ இங்கே த்ரீ டிஜிட்ஸ்க்குமே பார் இல்லாதனால நம்ம வந்து த்ரீ ஜீரோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். டூ டிஜிட்க்கு பார் இருக்கனால அந்த ரெண்டு டிஜிட்க்குமே நைன் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் எக்ஸாம்பிளில் 15.712, இதில் வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் த்ரீ டிஜிட்ஸ் இருக்குது, அதில் டூ டிஜிட்ஸ்க்கு பார் இருக்குது, ஒரு டிஜிட்க்கு வந்து பார் இல்லை. டூ டிஜிட்ஸ்க்கு பார் இருந்தால் நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு நைன் ஆட் பண்ணணும். தென் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ்க்கு பார் இல்லையோ அத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு டிஜிட்க்கு பார் இல்லை, அதனால் நம்ம வந்து இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறோம். ஸோ ஆல் ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸ்க்குமே நம்ம வந்து டினோமினேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்துட்டு நியூமரேட்டரை வந்து ஆஸ் இட் இஸ் இந்த ஹோல் நம்பர் டெசிமல் பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஹோல் நம்பரை எழுதணும். ஸோ இங்கே நீங்கள் எழுதுனீங்கன்னா, ஸோ நியூமரேட்டர் எப்படி பார்க்கணும்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸையும் டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்க நம்பரும் பின்னாடி இருக்க நம்பரையுமே வந்துட்டு சேர்த்து நீங்கள் வந்து ஒரு ஹோல் நம்பராக எழுதணும். ஸோ ஹோல் நம்பராக எழுதிட்டு மைனஸ் பார் இல்லாமல் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுவீங்க. பட் இந்த கேஸில் வந்து நமக்கு வந்து பார் இல்லாமல் எந்த நம்பர்ஸுமே இல்லை, நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு நம்பருமே பார் வச்சு தான் இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக டெசிமல் நம்பராக ஹோல் நம்பராக எழுதிட்டு டிவைட் பை 99 போட்டணும். ஸோ ரிசல்ட் வந்து 35/99. ஸோ நியூமரேட்டர் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹோல் நம்பராக நம்ம எழுதணும், இன்க்ளூடிங் த பார் நம்பரையும் சேர்த்து தான். ஸோ நீங்கள் இங்கே எழுதுனீங்கன்னா ஹோல் நம்பராக 2, 3, 4, 3 மைனஸ் இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருந்தோம், இந்த நம்பரில் வந்துட்டு பார் இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரெண்டும் பார் வச்சுருக்கு, பார் இல்லாத நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை டிஜிட் இருக்குன்னா டூ டிஜிட் இருக்குது, அது வந்து நம்பர் வந்து 23. ஸோ அந்த நம்பரை தான் நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோல் நம்பராக எழுதிருக்கணும் கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை. ஸோ 2, 3, 4, 3 மைனஸ் எத்தனை டிஜிட் வந்து பார் இல்லையோ அந்த டிஜிட்டை தான் நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணும். இங்கே ரெண்டு டிஜிட்க்கு வந்து பார் இல்லை, ஸோ 23 அதுதான் நீங்கள் சப்ராக்ட் பண்ணும். ஸோ 2, 3, 4, 3 மைனஸ் 23 டிவைட் பை 99. ஸோ அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா 2, 3, 4, 3 மைனஸ் 23 வந்து 2, 3, 2, 0 டிவைட் பை 99. தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே டெசிமல் நம்பரை வந்துட்டு டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹோல் நம்பரை எழுதுவோம் சார். 4, 2, 6 மைனஸ் கொடுத்துருக்கிற நம்பரில் வந்துட்டு எந்த இதுக்கு வந்துட்டு பார் இல்லைன்னு பாருங்கள், இங்கே நம்பர் 4க்கு மட்டும்தான் இருக்குது.
so minus 4. So result வந்து 422 divided by 99. So which is in the form P by Q, rational number இருக்கு, அதா decimal to rational number conversion for bar இருக்கு, இந்த மருதான் பண்ணும் நீங்கள். இதுக்கு இந்த இன்னோர் மெத்தடு இருக்கு, பட் இது வந்து easy way to find out decimal number to rational number வந்து இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம நியூமரேட்டர் சொல்லியிருந்தோம், கொடுத்துருக்க டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹோல் நம்பரை எழுதணும். ஸோ இங்கே வந்து 352. ஸோ 352 மைனஸ் எந்த டிஜிட்க்கு வந்துட்டு பார் இல்லையோ அந்த டிஜிட் தான் நீங்கள் வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார் இல்லாத டிஜிட் வந்து 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் மைனஸ் பண்ண போகிறது 3. ஸோ 352 மைனஸ் 3 டிவைட் பை 99000. லாஸ்ட் எக்ஸாம்பிள் 15.7121 நேரம் பார் இருந்தது. ஸோ டினாமினேட்டர் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நியூமரேட்டர் வந்துட்டு ஹோல் நம்பராக இதை எழுதுங்க, என்டையர் நம்பரையுமே வந்து. ஸோ 15712 மைனஸ் கொடுத்துருக்க நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு பார் இல்லை பாருங்கள். இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 157. ஸோ நீங்கள் சப்ராக்ட் பண்ண போகிறது வந்துட்டு 157. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 15555 டிவைட் பை 990. இதை நீங்கள் என்ன தேர்ட் டேபிளால் சிம்ப்ளிஃபை பண்ணலாம், நீங்களே செஞ்சு பாருங்கள். இதை இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.